பாராளுமன்ற உறுப்பினர்கள் 92 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு. காலி முகத்திடல் போராட்டக்காரர்களை தாக்கியது யார்? 2 வருடங்களின் பின் வெளியான தகவல். வடக்கில் பல இடங்களில் பிகாரிகள் முளைக்க சஜித்தே காரணம், அரிய நேத்திரன் சுட்டிக்காட்டு. இணையதளம் ஊடாக வியாபார பதிவுகளை ஆரம்பிக்க துரித நடவடிக்கை, வடக்கு ஆளுநர் உறுதி. நாமல் சஜித் ரகசிய சந்திப்பு, டைனோசல் பாபிட்டில் ஏற்பாடு. உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. வவுனியாவில் 60 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 92 பேர் ஆதரவு வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து குறித்த 92 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு வழங்குவது தொடர்பான உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை சொல்லங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலானோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். சொல்லங்கா பொது என பெறமுன தற்போது எடுத்துள்ள தீர்மானமானது 2022 மே மாதம் 9 தேதி ஆதரவாளர்களை அழைத்து வந்து காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை நடாத்தியமைக்கு சமமானது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அரசியல் சபை தீர்மானமானது 2022 மே மாதம் 9 தேதி கொழும்புக்கு ஆதரவாளர்களை அழைத்து வந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சமமாகும் எமது பூமி தொடர்பில் புரிந்துணர்வு அறிவு உணர்வு இல்லாமையே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது தனிப்பட்ட தீர்மானமாகவே நாம் பார்க்கின்றோம். பொது என பெறமுன நாடு ஆதரவாளர்களை விடவும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்வுக்காக தீர்மானம் எடுக்கின்றமை குறித்து கவலை அடைகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் இம்முறை தேர்தலில் பேரினவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய மனநிலை வரும் என்பதை நாங்கள் பார்க்கவில்லை என முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் போது வடக்கில் அதிகளவான விகாரைகள் வருவதற்கு சயித் பிரேமதாசாவே காரணம் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இயங்கி வருகின்ற சித்த மருத்துவ கற்கைகளை சித்த மருத்துவ பீடங்களாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நன்றி தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அமைச்சரவையில் பிரஸ்தாபித்திருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்கள் மத்தியில் சுதேச மருத்துவம் தொடர்பான நல்ல அபிப்பிராயம் காணப்படுவதுடன் மாணவர்கள் மத்தியிலும் சுதேச மருத்துவத்தினை தெரிவு செய்வதில் அண்மை காலத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இயங்கி வருகின்ற சித்த மருத்துவ கற்கைஞர்கள் சித்த மருத்துவ பீடங்களாக தரம் உயர்த்தி வளங்களை அதிகரிப்பதன் மூலம் எமது பிரதேசங்களில் தரமான சுதேச மருத்துவ பாரம்பரியத்தை கட்டமைக்க முடியும் என சுட்டிக்காட்டினார். கடத்துறை அமைச்சரின் கருத்து அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுத்த கல்வி அமைச்சு ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழகத்தை சித்த மருத்துவ பீடத்தினை ஆரம்பித்திருந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த சித்த மருத்துவ அழகினை தனியான பீடமாக தர முயற்ற வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் ரகசிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் ஊடக வலையமைப்பின் தலைவரும் முன்னணி வர்த்தகருமான ரெய்னோ செல்வாவின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு ராஜபக்ச தரப்பின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சந்திப்பு ரெய்னோ செல்வா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சயித் பிரேமதாசா வெற்றிக்கான பணம் ஊடக பலம் ஆகியவற்றை பிரயோகிக்க தயார் என்றும் சயித் பிரேமதாசாவின் வெற்றியின் பின்னர் தனது சகோதரன் துமிந்த செல்வாவை விடுதலை செய்ய வேண்டும் என ரெய்னோ செல்வா சயித் தரப்புடன் பேரம் பேசியுள்ளார். சகோதரர் துமிந்த செல்வாவை விடுதலை செய்வதற்கான பேரத்தை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் ரெய்னோ செல்வா முன்வைத்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பு தலையிட முடியாது என்றும் அந்த விவகாரத்தை நீதிமன்றத்தினூடாக கையாளுமாறு ரணில் விக்ரமசிங்க ரெய்னோ செல்வாவுக்கு தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச தரப்பினர் சயித் பிரேமதாசாவின் வெற்றிக்கு நேரடியாகவோ மறைமுகமாக உதவும் பட்சத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில்
கோட்டாபயமில்லாமல் ராஜபக்சவை எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பெறவும் 2030 ஜனாதிபதி தேர்தலில் உதவிகளை செய்யவும் ரெய்னோ செல்வா இணக்கம் வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்பதற்காகவே அண்மை காலமாக நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்திருந்தார். ரெய்னோ செல்வாவின் தொலைக்காட்சி, வானொலி, இணைய செய்திகள் சயித் பிரேமதாசாவுக்கு அமோக ஆதரவை வழங்கி வரும் ரெய்னோ செல்வா ஏனையோரை கடுமையாக தாக்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான திருத்தப்பட்ட சட்டம் மூலம் வட்டமாணியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. திருத்தப்பட்ட சட்டம் மூலத்தை அரச வட்டமாணியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நீதி மற்றும் வெளிவகார அமைச்சர்களின் கூட்டு பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் உண்மை சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சட்ட மூலத்தை திருத்தியமைக்கும் புதிய சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கான முன்மொழிவு 15/7/2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. இந்நிலையில் திருத்தப்பட்ட பிரேரணைக்கு சட்டமாதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி திருத்தப்பட்ட சட்ட மூலத்தை அரசபட்டமானியில் பிரசுதிப்பதற்கும் அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்குமான கூட்டு பிரேரணைக்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தமிழரின் அரசியல் இருப்புக்கு தேவையா என்ற துணைப்பொருளிலான கலந்துரையாடலுக்கு பொமினியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த அமைப்பினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாரை நிறுத்துவது என சில சிவில் அமைப்புகள் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சில கட்சிகளுடன் ஒன்றிணைந்து எடுத்துள்ள முடிவுகள் தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பான நிலைப்பாடு சாத்தியமானதா என்பது தொடர்பில் பொவனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து பொவனியா மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் அது தொடர்பிலான கருத்து கணிப்பை மேற்கொள்வதற்கும் தீர்மானித்துள்ளது. இதுவரை காலமும் தமிழ் பொது வேட்பாளர் களம் இறக்குவது தொடர்பில் செயற்பட்டு வரும் சிவில் அமைப்புகள் சிலவும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் சிலவும் பொவனியா பொது அமைப்புகளுடன் எவ்விதமான கலந்துரையாடலையும் மேற்கொள்ளாத நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பொவனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்ற ரீதியில் ஆக்கப்பூர்வமான செயல் நிலைப்பாட்டை மக்களுக்கு வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு தற்காலத்தில் தமிழர்களின் அரசியல் இருப்புக்கு தமிழ் பொது வேட்பாளரின் தேவை அவசியமானதா என்பது தொடர்பான கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் 3 காலை 9:30 பாடி வீட்டில் இடம்பெற உள்ளது. எனவே ஆர்வமுள்ள தமிழ் அரசியல் பரப்பில் செயற்பாடு உள்ளவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்களின் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று நிகழ்வுகளை இலகுவாக அறிந்து கொள்ளும் வகையில் எமது காலம் என்னும் கருப்பொருளில் பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு எதிர்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள ஆவணப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை செயல் திட்ட நடவடிக்கை கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 10 அளவில் மன்னார் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் பழைய மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஸ்கோப் அமைப்பின் திட்ட ஆலோசகர் சுயா நாணயக்கார, தேசிய பணிப்பாளர் நபாஸ் முகமட், குறித்த அமைப்பின் வரலாற்று கருத்தாடல் ஆலோசகர் தசிகா கதிர்வேல், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமட் சுகைல், திட்ட ஒருங்கிணைப்பாளர் தரிந்த மல்வராட்சி, திட்ட முகாமையாளர் சௌமியா அமரசிங்க மற்றும் மன்னார் பிரதேச செயலாளர்கள் என் பிரதீப் உள்ளடங்களாக அழைக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பொவுனியாவில் 60 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் 1-30 வரை பொவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பாவனையாளர் அலுவலர் அதிகார சபையின் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது சரியான தராசை பயன்படுத்தாமை, விற்பனைக்கு பொருளை மறுத்தமை, விலை அளிக்கப்பட்டமை, விலை குறிக்கப்படாமை, காலாவதியான பொருட்களை வைத்திருந்தமை, தகவல் குறிக்கப்படாமை, உத்தரவாதம் வழங்காமை போன்றன தொடர்பில் 54 வழக்குகளும், பேக்கரி தொடர்பில் 6 வழக்குகளுமாக 60 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பொவுனியா நகரம், கோவில்குளம், வைரப புள்ளியங்குளம், குருமன்காடு, பட்டாணிசூர், வேப்பங்குளம், நெழுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.